الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய மஹல்லாவாசிகளே சங்கைக்குரிய உலமாக்களே மதிப்புக்குரிய மாணவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரியவர்களே, நாமெல்லாம் கண்ணியத்திற்குரிய ஹலீஃபுல்லா பாய், நாம் அம்போடு அழைக்கக்கூடிய அப்னா ஹலீல் பாய் அவர்களுடைய வருஷ ஃபாத்திஹாவிலே குர்ஆன் ஹத்தம் ஓதி சலாத்து நாரியா ஓதி ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலே மரணத்தை பற்றி நாம் சில தகவல்களை பரிமாறிக்கொண்டால் நலமாக இருக்கும் என நினைக்கிறேன். மரணம் என்றால் என்ன? குருஜ் ரூஹி மினல் ஜசதி, ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து உயிர் வெளியே சென்று விடுவது, ஆத்மா வெளியேறி விடுவது, அதற்கு பெயர்தான் மரணம் என்று சொல்கிறார்கள். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, மரணத்திலே அழிவு என்பது உடலுக்குத்தான், ஆத்மாவிற்கு அல்ல. ஆத்மா வெளியேறி விடுகின்றது. எதுவரை ரூஹு என்னும் ஆத்மா நம்முடைய உடம்பிலே இருக்கிறதோ அதுவரைக்குத்தான் நமக்கு ரெஸ்பான்ஸ், மதிப்பு. நம்மை அப்துல் காதிர் என்றும் அப்துல்லா என்றும் அப்துல் கரீம் என்றும் சொல்லுவார்கள். நம்முடைய உடம்பிலிருந்து ரூஹு ஆத்மா வெளியேறிவிட்டால் நம்முடைய பெயரும் போய்விடும், நம்முடைய நினைவும் போய்விடும். ஜனாசா என்றுதான் நம்மை சொல்லுவார்கள், மையத்து என்றுதான் சொல்லுவார்கள். இந்த ஜனாசாவை எப்பொழுது எடுப்பார்கள் என்றுதான் கேட்பார்களே தவிர, இந்த அப்துல் காதரை எப்பொழுது தூக்குவார்கள், எப்பொழுது எடுப்பார்கள் என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஆக எப்பொழுது ரூகு வெளியேறி விடுகிறதோ அப்பொழுது அவனுடைய பெயர் கூட மறைந்து விடுகிறது. உலமாக்கள் சொல்வார்கள், மரணம் என்பது அல் இன்திகாலு மின் தாரின் இலா தாரின் ஆஹர், நிலையற்ற உலகத்திலிருந்து நிலையான உலகத்திற்கு இடம்பெயர்ந்து செல்வதுதான் மரணம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஆக உடலுக்குத்தான் அழிவை தவிர உயிருக்கு அல்ல. உயிர் இடமாறி விடுகிறது. அல்லாஹ்விடத்திலே சென்று மீண்டும் திரும்பி கபருக்குள்ளே அந்த மனிதனை வைத்தவுடன் அவனுடைய உடலிலே போய் சேர்ந்து விடுகிறது. காரணம், கபருக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனுக்கு உடலோடு உயிர் இருந்தால்தான் அதாபு ஏற்படுகிறது, வேதனை ஏற்படுகிறது. மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடத்திலே மரணம் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள், மௌத்து என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அவர் ஒரு வித்தியாசமான விளக்கத்தை சொல்கின்றார். மரணம் என்பது மூச்சை விடுவது அல்ல, முயற்சியை விடுவதுதான் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் முயற்சி இல்லாமல் வாழ்ந்தால் அவன் மரணத்துக்கு சமம் என்று அழகாக சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே நிலையான அழிவில்லாத எட்டு பொருட்கள் இருப்பதாக அல்லாமா சுயுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள். உலகத்திலே அழிவில்லாதது முதலாவது அரிஷ், இரண்டாவது குருஸ், மூணாவது சொர்க்கம், நாலாவது நரகம், ஐந்தாவது உஜுபு தனப், நம்முடைய முதுகந்தண்டிலே இருக்கக்கூடிய கடைசி வால் எலும்பு, அதற்கும் அழிவு இல்லை. ஐந்தாவது ரூஹ், ஆறாவது அல்லாஹ், நம்முடைய விதியை எழுதக்கூடிய ஏடு, ஏழாவது கலம், எட்டாவது அல்லாஹ். இந்த எட்டு பொருளுக்கும் அழிவே இல்லை என்று அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய ரூஹு இருக்கிறதே, ஆத்மா இருக்கின்றதே, அதற்கு என்றைக்குமே அழிவு இல்லை. அது நம்மை விட்டு வெளியேறி விடுவதால் நாம் ஒரு சடலமாக மாறிவிடுகின்றோம். நமக்கு அழகான மரணம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும், பயிற்சிகளை எடுக்க வேண்டும். முஅத்தாவுடைய முகத்திமாவிலே ஒரு அழகான சம்பவத்தை வரைகிறார்கள். ஆமீர் பின் அப்துல்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்கள் மிக சிறந்த முறையிலே, அழகிய முறையிலே வாழ்ந்தார்கள். யுஅத்து அன்ஃபாஸுல் ஹயாத்தி,
அவருடைய வாழ்க்கையினுடைய மூச்சுகள் எண்ணப்படுகிறது. சக்கராத்தில் இருக்கின்றார்கள் ஆமீர் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பள்ளிவாசல்லே மக்ரிபுக்கு பாங்கு சொல்கிறார்கள். பாங்கு சொல்லி முடித்த உடனேயே அவர்கள் குடும்பத்தார்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹுதுபியதி ஹுதுபியதி, என் கையை பிடியுங்கள், நான் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும். குடும்பத்தார்கள்லாம் சொல்கிறார்கள், வேண்டாம் வேண்டாம் வேண்டும். அப்பொழுது ஆமீர் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், நான் எப்படி மஸ்ஜிதுக்கு செல்லாமல் இருக்க முடியும்? தொழுகைக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறார், தொழுகைக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அவருக்கு நான் பதில் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லிவிட்டு நான் மஸ்ஜிதுக்கு செல்ல வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார்கள். சக்கராத்து நேரம், அவருடைய இரண்டு மகன்களும் கைத்தாங்களாக மஸ்ஜிதுக்கு அழைத்து சென்று இமாமோடு நிற்க வைக்கிறார்கள். முதல் ரக்அத்து முடிந்து சுஜூதுக்கு செல்கிறார்கள். சுஜூதிலேயே அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு ஒரு அழகான மரணம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொல்லி காட்டினார்கள், தமூத்துனக்கமா தஈஷூன், நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்களோ அப்படியே மரணிப்பவர்கள் என்று சொல்லி காட்டினார். ஆக நாம் தொழுகின்றவர்களாக வாழ்ந்தால் தொழுகையிலேயே அல்லாஹ் நமக்கு மரணத்தை கொடுப்பார். குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக வாழ்ந்தால் குர்ஆன் ஓதுகின்ற நிலையிலேயே நமக்கு மரணத்தை கொடுப்பார். ஆக அழகிய மரணம் வேண்டும் என்று சொன்னால் நாம் அமல்களை முன்னெடுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அழகிய மரணத்தை நாம் பெற முடியும். அப்படி இல்லாமல் உலகத்திலே நாம் உலக செயல்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த செயல்பாடுகளோடு தான் நாம் மரணிக்க முடியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 13 நாட்கள் சக்கராத்திலே இருக்கின்றார்கள், நோயிலே இருக்கின்றார்கள். கடைசி நாளிலே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத் சக்கராத், மௌத்துக்கு சக்கராத் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. பெருமானார் சொல்லிவிட்டு என் உம்மத்துக்கு சக்கராத்துடைய வேதனை ஏற்படும், அதையெல்லாம் யாரெல்லாம் எனக்கே கொடுத்து விடு என்று கேட்டார். உம்மத்தின் மீது எவ்வளவு இறக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பிரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், என் உம்மத்துக்கு சக்கராத்தினவே ஏற்படும், அந்த வேதனையெல்லாம் எனக்கு கொடுத்து விடு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து முகத்தில் அடித்துக் கொள்கிறார்கள். எனக்கு சக்கராத்து நிலை வந்து விட்டது, வேதனை வந்து விட்டது என்று. பிறகு ஐஷா ரலியல்லாஹுடைய மடியிலே படுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை ஓதுகிறார்கள், அல்லாஹும் மஃஃபிலி வர்ஹம்னி வாலிஹ்னி மஅ நபியீன வஸ்தீகீன வஸ்ஹுதாயி வஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னை நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு சேர்த்து விடு என்று பெருமானார் அவர்கள் துவா கேட்கிறார்கள். பிறகு அரஃபியுல் ஆலா அரஃபியுல் ஆலா அரஃபியுல் ஆலா, உயர்ந்த நண்பனே உயர்ந்த நண்பனே உயர்ந்த நண்பனே என்று கலிமா அவர்களை மேலோக்கியவர்களாக மேலே உயர்த்தியவர்களாக இந்த உலகை விட்டு பிரிந்து போகிறார்கள், இந்த உலகை விட்டு மறைந்து போகிறார்கள். இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். ஆக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்திம நேரம் இருக்கிறதே, கலிமாவோடு துஆவோடு சென்றது என்று சொன்னால் அந்த நிலை நமக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்நிலையிலும் கலிமாவோடு இருக்க வேண்டும். அதனால் தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், நீங்கள் தூங்குகின்ற பொழுது கலிமா ஓதி தூங்குங்கள், காரணம் எழுந்திருப்பது அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கிறது என்று. ஆக நம்மை விட்டு மறைந்த மர்ஹூம் அவர்களுடைய பாவங்களையும் பிழைகளையும் மன்னித்து தங்குமிடத்தையும் அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ஆக்கி அருள்வானாக.